ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லோகோ பீடி சேனல் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தா ஒரு ஹேர் பேக் தான் எப்படி ரெடி பண்ணது பார்க்க போகிறோம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு வீட்டிலேயே எப்படி ஒரு சூப்பரான ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணுது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தோன்னா பிரிங்கராஜ்னு சொல்ல கரிசிலாங்கனி இந்த கரிசிலாங்கனி பார்த்தா நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுவோம் தான் நம்ம ஹேர் க்ரோத் ஆகும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம முடி வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் பார்த்தா செம்பருத்தி இலை செம்பருத்தி இலை வந்து நான் ஒரு பதினஞ்சு இலை எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தா கறி லீப்ஸ் இது வந்து நான் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் இன்கிரீடியன் வந்து செம்பருத்தி பூ நான் ரெண்டு செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன் இந்த கரேப்பில் பார்த்திங்கன்னா முடி அடர்த்தி ஆகும் முடி உதிர்வை தடுக்கவும் லாங்கான ஹேர் கொடுக்கவும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செம்பருத்தி பூ இலை பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ஹேர் வந்து நல்லா வால்யூமாக ட்ரேட்ரஃப் இல்லாமல் ஹேர் வந்து ட்ரையாக இல்லாமல் ப்ரேக் எதுவும் இல்லாமல் ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூவும் இலையை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ இது எல்லாமே மிக்சி கப்பில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துங்க அரைச்சிட்டோன்னா பார்த்தா இப்படி தான் இருக்கும் இது வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இப்போது இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த ஹேர் பேக் வந்து இன்னைக்கு தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணவே போதும் சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா வீக்லி டூ டைம் ஹேர் வாஷ் பண்ணவே போதும் நீங்கள் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வீக்லி த்ரீ டைம் வந்து ஹேர் வாஷ் பண்ணாவே போதும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஹேர் ஃபால் ஆகும் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொடிஷன் தேண்ட்ரஃப் இருக்கிறதுனாலும் தண்ணி சரியாக குடிக்காதனாலும் ஒரு நாளைக்கு வந்து எட்டு கிளாஸ் தண்ணி வந்து நம்ம குடித்தே ஆகணும் சரியான தூக்கம் இருலாததுனாலவும் அடிப்படியான டென்ஷன் அப்புறம் வந்து அடிக்கடிக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரெய்ட்னர் பண்ணுது இதனால நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும் இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் வந்து உங்கள் ஹேரில் இருந்தால் போதும் அதுக்கடுத்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஹேர் பேக் வந்து வீக்லி ஒன் டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் படுத்தும் உங்கள் ஹேர் க்ரோத்தும் இம்ப்ரூவ் பண்ணும் இது சைனஸ் ப்ராப்ளம் கோல்டு இருக்கவங்க வந்து இந்த ஹேர் பேக்கை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் உங்கள் தலையில் வந்து ஊற வச்சால் போதும் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற தண்ணியில் வந்து உங்கள் தலையை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க இப்போ இந்த ஹேர் பேக்கை வந்து ஹேரில் எப்படி அப்ளை பண்ணோ ஒரு டெமோ காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஹேரை வந்து ரெண்டு பார்ட்டி பிரிச்சுட்டு ஹேரோட ரூட்டு ஸ்கேல்ப்பு ஃபுல்லாக வந்து இந்த ஹேர் பேக்கை வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க இந்த ஹேர் பேக் வந்து ஹேரில் அப்ளை பண்ணத்துக்கு முன்னாடி என்னோடய ஹேர் எப்படி இருந்ததுன்னு சைடில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுற பாருங்கள் இப்படி தான் என்னோடய ஹேர் வந்து இருக்குது ஹேர் வாஷ் பண்ணிட்டோன்னே என்னோடய ஹேர் எப்படி இருக்குது அந்த இமேஜை நான் வந்து ஹே ஆட் பண்ணேன் அதுவும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் சரி இது போல் நிறையா வீடியோ வேணுமானாலும் சரி கீழே கமெண்ட் செக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு வாட்டி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் சொல்லுவேன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளு கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் இதோட உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் பாய்